நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம கரும்பு பேர்ல ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான மூன்று முறைகளை பத்தி தான் பார்க்க போறோம். இதை நம்ம இங்கிலீஷ்ல சொல்லும்போது ராப்பிங், டையிங் அப்புறம் ப்ராப்பிங்னு சொல்லுவோம். நம்ம அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா படிச்சிருப்போம். ஆனா இதை நம்ம மூணுமே வந்து ஒரே ப்ராசஸ் தான். இது வேற வேற பேர் நம்ம வந்து நினைச்சிருந்திருப்போம். இது மூணுமே வந்து ஒரே ப்ராசஸ் கிடையாது. இது மூணுமே வந்து வேற வேற ப்ராசஸ் தான். இது மூணுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்ப நம்ம வந்து இங்க ஒரு சுகர்கேன் ஃபீல்டுல இருக்கோம். இந்த சுகர்கேன் ஃபீல்ட்ல வந்து சுகர்கேன் வந்து போட்டிருக்காங்க. இப்போ நம்ம முதல்ல வந்து ராப்பிங்னா என்னன்னு பார்ப்போம். ராப்பிங்னா இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த சுகர்கேன்ல வந்து இந்த டீட்ரெஸிங் பண்ணிட்டு, அதாவது இந்த சரகுகள் எல்லாமே எடுத்துட பிறகு இந்த மேல இருக்கக்கூடிய இந்த தோகையை வந்து சேர்த்து இந்த மாதிரி ஒவ்வொரு ரோவா கட்டுவாங்க. அதாவது இந்த கிளம்புன்னு சொல்லுவாங்க, ஒரே இடத்துல இருந்து வரக்கூடிய இந்த கேன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்னா கட்டுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இதை வச்சுக்கலாம், ஒன்னா இருக்கு, அதனால ஒன்னா சேர்த்து கட்டியிருக்காங்க. அது பாருங்க, அந்த சைடு ரோல இருந்து வருது, இது இந்த சைடு ரோல இருந்து வருது. இப்படி பக்கத்துல பக்கத்துல இருந்து எடுக்கிறது வந்து நம்ம அட்ஜசன்ட் ரோன் சொல்லுவோம். கிளம்ப் ஒரு கிளம்ப்ல இருக்கக்கூடிய கேன்ஸை மட்டும் ஒன்னா சேர்த்து கட்டினா அதை வந்து நம்ம ராப்பிங்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து பாருங்க, இது வந்து ஃபுல்லா ஒரு ரோ. இந்த ரோல வந்து எல்லாமே ஒன்னா ஜாயின் பண்ணி விட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, இங்க வந்து பார்த்தாவே தெரியும், இதெல்லாமே சேர்த்து ஒன்னா கட்டி வச்சிருக்காங்க. சோ இப்படி கட்டுறாங்க பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் வந்து டையிங். அதுக்கடுத்து ப்ராப்பிங்னா என்ன நம்ம வெளியே போய் பார்க்கலாம். நம்ம இந்த ஃபீல்டுல வந்து ப்ராப்பிங் வந்து பண்ணல, இந்த வாழை மரத்துல வந்து ப்ராப்பிங் பண்ணுவாங்க. அதாவது இந்த காத்துல வந்து சாயக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஸ்ட்ரெயிட்டா நம்ம வந்து டையிங் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா. அதை வந்து நேரா கொண்டு வந்து இந்த இடத்துல இந்த ஓரத்துல வந்துட்டு பெருசா மூங்கில் மாதிரியான பெரிய கொம்பு வச்சு கட்டி விட்டுருப்பாங்க. அதாவது என்னன்னா காத்துல வந்து இந்த ரோ வந்து சாயாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதை தான் நம்ம வந்து ப்ராப்பிங்னு சொல்லுவோம். சுகர்கேன் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பிங் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இதே நம்ம வாழை மரத்துல வந்து ப்ராப்பிங் வந்து கண்டிப்பா பாத்துருப்போம், எல்லாருமே பாத்துருப்பீங்க. இதுதான் வாழை மரத்துல வந்து சேர மாதிரி தான் இதுலயும் ப்ராப்பிங் செய்வாங்க. இந்த ப்ராப்பிங், டையிங், இந்த ராப்பிங்கோட யூசஸ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, இதுல வந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான யூஸ் என்னன்னா, காத்துல வந்து இந்த கேன் வந்து சாயாத இருக்கணும், அதுதான். இல்லைன்னா காத்தடிச்சு இல்லைனா மழை வந்துச்சுன்னா கேன் வந்து ஃபுல்லா சாஞ்சிடும் கீழே, லாஜிங்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து நடக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மூணு மெத்தடையும் வந்து ஃபாலோ பண்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இந்த சுகர் கேன்ல வந்துட்டு காத்து வந்து நல்லா உள்ளார போயிட்டு இருக்கணும், கார்பன் டை ஆக்சைடு அதாவது ஏரியேஷன் வந்து உள்ளார நடக்கணும். சுகர்கேன் பொறுத்த வரைக்கும் நம்ம C4 டைப் ஆஃப் பிளான்ட்னு சொல்லுவோம். இது கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமா இருக்கும்போது தேவையான போட்டோசிந்தேசிஸ் வந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ மகசூல் வந்து அதிகரிக்கும். அதனால கார்பன் டை ஆக்சைடு வந்து உள்ளார நல்லா போயிட்டு வரதுக்காக இந்த மாதிரியான ப்ராப்பிங் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல பாருங்க, இந்த மாதிரி ப்ராப்பிங் பண்ணி கட்டி விட்டாங்கன்னா, அதுக்கடுத்து டீட்ரெஸிங் பண்ணிட்டு ப்ராப்பிங் பண்ணி இந்த மாதிரி கட்டி விட்டாங்கன்னா, இந்த இன்டர்நோட் போரர் அப்புறம் டாப் போரர் இந்த மாதிரியான புழுக்களோட தொல்லைகளையும் வந்து நம்மளால குறைக்க முடியும். மற்றபடி ராப்பிங், டையிங் இதுக்கான வித்தியாசத்தை வந்து நம்ம இந்த வீடியோவில் இங்கே பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இது மூணு பத்தின வித்தியாசங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.